ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவுஸ்வைஃப் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எல்லாருமே நம்ம காலையில் ரொம்ப பரபரப்பாக வேலை பார்ப்போம். ஸோ காலையில் டிஃபன் பண்ணுவோம், லன்ச் பண்ணுவோம். ஸோ காலையில் ரொட்டீன் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ நானும் என்னோடய காலை ரொட்டீன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ஹவுஸ்வைஃப் தமிழ் சொல்லி பேஜ் இருக்குது, அங்கேயும் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, நான் மாவெல்லாம் அரைச்சிட்டு என்ன பண்ணேன், மிக்ஸி கிரைண்டரெல்லாம் வந்து கழுவி இங்கேயே வச்சுட்டு இருந்தேன். ஸோ எப்போவுமே நைட்டு வந்து ஒர்க் முடிச்சுட்டு எல்லாத்தையும் கழுவி இங்கேயே வச்சுடுவேன். தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா காலையில் வந்து எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். காலைல எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு சும்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீடெல்லாம் கொஞ்சம் பெருக்கிட்டு அப்புறமா நம்ம கிச்சனுக்கு வருவேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான். ஸோ எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். பால் வந்து கொஞ்சம் சுட வச்சுருக்கேன். நைட்டு வந்து குழந்தைங்கள்லாம் குடிச்சது போக கொஞ்சமாக பால் இருந்தது, அதை சுடு வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு வச்ச வந்து சப்பாத்திக்கு வந்து ஒரு டால் செஞ்சுருந்தேன், அதுவும் கொஞ்சமாக இருந்தது. ஸோ அது வந்து பக்கத்து அடுப்பில் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நேற்று என்ன பண்ணேன்னா, மாவு அரைச்சிட்டு வெளியவே வச்சுட்டேன். ஸோ பசங்கள்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்க சொல்லிட்டு அவங்கள தூக்கம் வந்துச்சு, அதெல்லாம் தூங்க வைக்கிறதுக்காக போயிட்டேன் வெளியவே வச்சுட்டு. ஸோ எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன் புளிக்கி வைக்காமல். இன்றைக்கி வந்து வெளியவே வச்சதுனால புளிச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு தேவையான மாவு மட்டும் எடுத்துகிட்டு மீதி வந்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துட்டு இருந்தது. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பால் காஞ்ச உடனே வந்து காஃபி குடிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து புளிக்க வைக்காமல் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு. நான் எப்போ அப்படி பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நைட்டு குழந்தைங்கள்லாம் அழுதுட்டு இருந்ததுனால நான் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். ஸோ குழந்தைங்கள்லாம் இருந்தால் எவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டு வேலை பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ நம்ம ஏதாவது வேலை செய்வோம், ஸோ அதை அவங்க அழுதாங்க அப்படின்னாலே எந்த வேலை செஞ்சாலும் நம்ம மறந்துட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான், பாலும் காஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து காஃபி போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பருப்பு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து காஃபி குடிக்கிறதுக்குள்ளே பருப்பு வெந்துடும். அதுக்காக வந்து பருப்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலை இட்லி வித்து சாம்பார் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பருப்பு வந்து வேக வச்சிட்றேன். ஸோ எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பருப்பு வேக வைக்கும்போது அதோடவே வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள் எல்லாமே அதிலே வந்து போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி தான் வேக வைப்பேன். ஸோ வெறும் சாம்பார் பண்ணுறதுக்கு காய் எதுவும் போட மாட்டேன் டிஃபன் சாம்பாருக்கு. ஸோ அதுதான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக அதில் போட்டுடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி இதில் கட் பண்ணுறேன். ஸோ மாவு வந்து கொண்டு போய் வைக்கணும், இங்கேயே வச்சுருக்கேன், இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும் சொல்லிவிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பால் வந்து நல்லா கொதிச்சிச்சு, அதனால் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா சுண்டி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அதில் கொஞ்சம் தான் பால் இருந்தது, நைட்டு மீந்த பால். எனக்கு என்ன அப்படின்னா, வந்து குழந்தைங்கள்லாம் இருக்கும்பொழுது காலைல எழுந்திரிச்சி பாத்திரம் கழுவணும், நல்லா செம்ம கடுப்பாகிடும். ஏன்னா அப்போ தான் அந்த பசங்களும் சினிங்கிட்டே இருப்பாங்க, நம்ம எதை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க காலையில். நான் பாத்திரம் கழுவுனேன் அப்படின்னா அந்த சத்தம் கேட்டு அவங்க வந்து சீக்கிரமாக முழிச்சிருவாங்க. அதனால் என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே நைட்டில் வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சுருவேன். நைட்டு சமைக்கும்பொழுதே பாத்திரம்லாம் கழுவி வச்சுருவேன். சாப்பிட்ற பாத்திரம் மட்டும் லாஸ்ட்டாக வந்து கழுவி வச்சுப்பேன். அது கொஞ்சம் தானே இருக்கும், உடனே கழுவி வச்சுருவேன். அந்த டைமில் ஹஸ்பண்ட்லாம் இருப்பாங்க பார்த்துக்கிறதுக்கு, அதனால் அந்த அப்போவே கழுவி வச்சுருவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா. ஸோ இப்போ வந்து பருப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் ப்ரஷ் பண்ணிட்டு வந்து தண்ணியை குடிக்கல, அதனால் வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சரி காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒயிட் சுகர் வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாட்டு சக்கரை தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் நாட்டு சக்கரை தான் போடுவேன். ஸோ இன்றைக்கும் அதான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து எஸ்கே ஆர்கானிக்ஸ்னு சொல்லிட்டு சேலத்துலேருந்து அமுச்சு விட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டு சக்கரை, நம்ம எந்த பிராண்ட் நாட்டு சக்கரை வாங்கினாலும் அது வந்து நம்ம பால் கொதிக்கும் போதோ டீ கொதிக்கும் போது போட்டோம் அப்படின்னா கெட்டு போயிடும். அதுவே இவங்களோட நாட்டு சக்கரை வந்து நம்ம பால் கொதிக்கும் போது போட்டாலுமே அது வந்து கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். அண்டு வந்து குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போயிட்டு சேலம் எஸ்கே ஆர்கானிக்ஸ்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னாலே அவங்களோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம வந்து அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப்பிங் பண்ணுறாங்க அவங்க.
ஸோ குவாலிட்டி வந்து வேறு லெவல், சூப்பர். ஸோ எங்கள் வீட்டில் வந்து காஃபி, டீ, இப்போ குழந்தைங்களுக்கு பால் எல்லாத்துக்குமே வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களே ஓன் ப்ரொடக்ஷன்றதுனால குவாலிட்டி நல்லாயிருக்கு சொல்லிட்டு எல்லாமே அதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து அவங்ககிட்டயே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம், சூப்பராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, எனக்கு மார்னிங் 6:30 வந்து ஒரு மீட்டிங், இந்த ஆக்சஸ் இந்தியா சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் மார்னிங் வந்து மார்னிங் வைப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து மீட்டிங் வைக்கிறாங்க. ஸோ அது வந்து நான் அட்டன் பண்ணுவேன். ஸோ காலையில் குக் பண்ணிக்கிட்டு அது வந்து அட்டன் பண்ணுறேன். ஸோ சூப்பராக இருக்கும் அந்த மீட்டிங். அண்ட் இந்த பிஸ்னஸ் டீட்டெயில் ஏதாவது வேணும்னாலும் நான் வந்து கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அது வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பருப்பு வந்து வெந்துருச்சு, விசில்லாம் வந்துச்சு, அதனால் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். இப்போ வந்து இட்லி தான் ஊற்ற போகிறேன். நான் வந்து எண்ணெய் தேய்ச்சி ஊற்றுற தட்டு தான் வாங்கியிருக்கேன். முன்னாடி வந்து இந்த துணி போட்டு பண்ணுறது தான் வச்சுருந்தேன், அதுக்கப்புறமா அதை மாற்றிக்கிட்டேன். ஸோ அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் வந்து இப்போது இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பார் வந்து தாளிக்க போகிறேன். ஸோ இதுக்கடையில் வந்து அவங்களுக்கு டீ, காஃபி இதெல்லாம் எதனா வேணும்னா வந்து கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கும் போட்டு கொடுக்கணும். காலையில் வந்து நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா முன்னாடியே வந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருங்க. அண்ட் வந்து நம்ம காலையில் என்ன செய்ய போகிறோம் சொல்லிட்டு முன்னாடி நாள் நைட்டே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம காலை சீக்கிரமாக எழுந்திரிச்சு அப்படின்னா வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம காலையில் எழுந்திரிச்சு என்ன சமைக்கலாம்னு யோசித்து அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடும். அதுக்கு தான் வந்து எப்போவுமே நம்ம பாத்திரம் கழுவுறது இல்லை கிச்சன் க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையுமே நைட்டே பண்ணி முடிச்சுருங்க. ஏன்னா ஈவினிங் டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஈவினிங்கில் ஒரு 7:00 ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம 8:30 வந்து குக் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் கழுவி ரெடியாக வச்சிடலாம். ஸோ நைட் டைம் வந்து நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். காலையில் வந்து எல்லாம் ஆஃபீஸ் கிளம்புவாங்க, ஸோ ஸ்கூல் கிளம்புவாங்க, அந்த மாதிரி டைம் வந்து நம்ம மற்ற வேலைலாம் பார்த்துட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் கிச்சன் வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க, வச்சுட்டு அதுமாக குக் பண்ண ஆரம்பிங்க காலையில். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இட்லியெல்லாம் ஊற்றிட்டேன். ஸோ இட்லி ஊற்றிட்டு மீதி கொஞ்சமாக மாவு இருந்தது, அதை வந்து அந்த மாவு டப்பாலேயே ஊற்றி வச்சுட்டேன். ஊற்றி வச்சுட்டு அந்த பாத்திரத்தையும் வந்து உடனே கழுவி வச்சுட்டேன். ஏன்னா வந்து இப்போலாம் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா நிறைய பாத்திரம் சேர்த்து வச்சு கழுவேன், இப்போலாம் அந்த மாதிரி இல்லை. ஸோ அப்பப்போ பாத்திரத்தை அப்பப்போ கழுவி வச்சிடறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. குழந்தைங்க இருக்கிறதுனால வந்து எனக்கு பாத்திரம் கழுவுறதுக்கே கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் மொத்த பாத்திரம் சேர்த்து வச்சு கழுவுனேன் அப்படின்னா. ஸோ அப்பப்போ கழுவிட்டேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு வேலையாகவே தெரியல. ஸோ அடுத்து வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பருப்பு வந்து கடைஞ்சி எடுப்பேன். ஸோ பருப்பு கடைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தாளிப்பேன். ஸோ நான் வந்து ஒரு பருப்பு கடையில் சட்டி வச்சுருந்தேன், அதை என்னோடய சின்ன பையன் என்ன பண்ணனா விளையாடுறதுக்கு எடுத்து கீழே போட்டு உடச்சிட்டான். ஸோ இவங்கக்கிட்ட எந்த ஒரு செராமிக் பாத்திரம் அப்படிலாம் வந்து மண் பாத்திரம் இந்த மாதிரி எதுவுமே வைக்க முடியல, கண்ணாடி இதெல்லாம். ஸோ எதுவாக இருந்தாலும் எல்லாம் உடச்சி தள்ளிடுறாங்க. எங்கள் வீட்டில் வந்து அப்படி தான் ஏற்கனவே நிறைய பாத்திரம்லாம் அந்த மாதிரியெல்லாம் உடச்சிட்டாங்க. எனக்கு இந்த பவுல்லாம் வாங்கி வைக்கணும் ரொம்ப ஆசை. ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சேன் அப்படின்னா ஏற்கனவே இந்த ஜாடியெல்லாம் உடச்சிட்டாங்க, அதனால் இப்போ வாங்கிறதையே வெறுத்துட்டேன் நான். ஸோ குட்டி பையன் வந்து எந்திரிச்சு வந்துட்டான். ஸோ இப்போ வந்து நான் சாம்பார் தாளிச்சிட்றேன். எனக்கு என்ன அப்படின்னா இந்த குட்டி பசங்கள்லாம் எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே வந்து எனக்கு இந்த சமையல் வேலை, கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிடணும். இல்லை அப்படின்னா அவங்க எந்திரிச்சு வந்தாங்க அப்படின்னாலே அவங்கள பார்க்குறதுக்கு, அவங்களுக்கு பால் காய்ச்சி கொடுக்கறதுக்கு, அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அதை தீக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாத்ரூம் போவாங்க. ஸோ அவங்கள கவனிக்கிறதுக்கே எனக்கு வந்து டைம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறமா அது முடிஞ்ச உடனே அவங்களுக்கு அடுத்து சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகிடும். ஸோ அவங்கள கவனிக்க போனேன் அப்படின்னால எனக்கு அதுவே 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரெக்டாக 11 மணி வரையும் ஆகிடும் அவங்கள கவனிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து சாப்பிட முடியும். அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்பவுமே காலை சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு மேக்ஸிமம் 8:00 8 மணிக்குள்ளே வந்து எனக்கு கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி அந்த மீட்டிங் இருக்கு இல்லைங்களா, ஸோ குழந்தைங்க தூங்கும்போது சமைச்சிட்டே நம்ம வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணால் மார்னிங் 8:00-8:30 வந்து குக்கிங் வேலை மட்டும் முடிச்சிருவேன். ஸோ கரெக்டாக பசங்களும் 8:00 தான் எந்திரிப்பாங்க, 8:00-8:30 அந்த மாதிரி எந்திரிப்பாங்க. ஸோ எந்திரிச்சோன்னா அதுக்கப்புறம் அவங்கள கவனிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி வந்து வெந்துருச்சு. ஸோ இட்லி வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கிறேன். நான் ஹாட் பாக்ஸ் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேராக தான் ஹாட் பாக்ஸ், யாராவது விருந்தாளி இந்த மாதிரி வந்தால் தான் ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவேன் மற்ற டைமில் வந்து. ஸோ இட்லி வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு அதை வந்து அப்படியே எடுத்து அந்த இட்லி குண்டாலே வச்சுருவேன் ஒரு தட்டு போட்டு மூடி.
ஸோ இட்லி வந்து நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து அந்த அப்படியே சூடாகவே இருக்கணும் அப்படின்னா அந்த இட்லி குண்டால் தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதிலேயே வச்சுட்டு தட்டு போட்டு மூடி மேலே வந்து மூடி போட்டு வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்ற வரைக்கும் வந்து நமக்கு அதில் சூடு நல்லாவே இருக்கும். ஸோ சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து இட்லி தான் எடுக்கிறேன். ஸோ சின்னவன் வந்து எந்திரிச்சிட்டான், ஸோ அவன் எப்பவுமே சீக்கிரமாக எழுந்திருவான். ஸோ அவனுக்கு வந்து இட்லி ஊட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். அந்த அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு நம்ம பெட்டை வந்து க்ளீன் பண்ணுவேன் டெய்லியும். ஏன்னா இவங்க யூரின் போவாங்க, ஏதாவது போட்டு வச்சுருவாங்க, எறும்பெல்லாம் வந்துடும், அதனால் அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு. ஸோ வீடியோ வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ்வைஃப் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஹவுஸ்வைஃப் தமிழ் சொல்லிட்டு பேஜ் இருக்குது. ஸோ அங்கே போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.